பரவாயில்ல, நான் இதுவரைக்கும் யாருகிட்டயும் மன்னிப்பு கேட்டதில்ல, ஆனா உங்ககிட்ட கேட்டு போலான்னு வந்திருக்கேன். எதுக்கு? ரிஹர்சல் ஹால்ல நடந்ததுக்காக இல்ல, எனக்கு உதவி செய்யணும்னு நினைச்ச உங்களுக்கு தர்ம சங்கடத்தை கொடுத்துட்டேனே அதுக்கு. ஆனா நான் ஒன்னு மட்டும் தெரிஞ்சுக்க ஆசைப்படுறேன், உங்க கோபம் யார் மேல? உங்க மேலேயேவா, உங்க சுத்தி இருக்கிறவங்க மேலையா, இல்ல இந்த உலகத்து மேலேயேவா? போலித்தனத்தை எங்க பார்த்தாலும் எனக்கு கோபம் வந்துருது. இந்த கோபம் கூடவே பிறந்ததா இல்ல கூடவே வளர்ந்ததா? கோபம் பரம்பரையிலேயே வந்தது. என்னங்க, பாட்டு கச்சேரிக்காக பொம்பாய் கல்கத்தான்னு அடிக்கடி போறீங்க, எத்தனையோ கவர்மெண்ட் அதிகாரிகள் பெரிய மனுஷங்க தொடர்பெல்லாம் இருக்கு உங்களுக்கு, நீங்க ஒரு வார்த்தை சொன்னா வேலை கிடைக்காம போயிடுமா நம்ம ரங்கனுக்கு? இன்னும் பல்லழிச்சுக்கிட்டு சிபாரிசுக்கு போய் நிக்க சொல்றியா? பட்டினியே கிடந்து செத்தாலும் சரி, இந்த சுந்தரம் பிள்ளை இசை மேதை கான கலாதர வித்வான் சுந்தரம் பிள்ளை. ஆமாண்டா, இசை மேதை கான கலாதர வித்வான் சுந்தரம் பிள்ளை இன்னொருத்தங்கிட்ட சிபாரிசுக்கு போக மாட்டான், அதுவும் ஒரு உதவாக்குற பிள்ளைக்காக. காலம் இருக்கிற இருப்பில் இப்படியே கொழுகி பேசிக்கிட்டு இருந்தா எப்படிங்க? மனசு நொந்து போய் எவ்வளவு கஷ்டப்படுறான்னு தெரியுமா குழந்தை? உன் பிள்ளை கஷ்டப்படுறானா? அங்க பாரு, காலை நீட்டிக்கிட்டு காப்பி டம்ளர் தூக்கி சாப்பிட்டா கூட கஷ்டம்னு சீப்பி குடிக்கிறான் பாரு. சங்கீதம் கத்துக்கிடான்னு கேட்டானா? எம்ஏ பிலாசபி படிக்கணும்னா? பிலாசபி போடலங்க, அவன் போக்கில விட்டேன். இப்போ அவனா தடிக்க வேண்டியதான் வேலை. ரோஷம் இருக்கிறவனா இருந்தா தங்காலேயே நிக்க கத்துக்கிட்டான். என்ன கேளுங்க, என்ன சொன்ன? தம்புராவ விலைக்கு போட்ட. விலைக்கு போட்டிய? 120 ரூபாய் கிடைச்சது. என்னோட செலவு போக உங்களுக்கு திராட்சை பழம் வாங்கிட்டு வந்தேன். காலங்காலமா நான் சாதகம் பண்ணிட்டு வந்த தம்புராவ விலைக்கு போட்டுட்டு எனக்கு திராட்சைப்பழம் வாங்கிட்டு வரியா? எவ்வளவு தூய் இருந்தா நீ குடிச்சீங்க? நான் பீன் செலவுக்கா பணம் கேட்டேன், போஸ்டல் ஆர்டருக்கு பணம் கேட்டேன், நம்பாம கொடுக்க மாட்டேன். நீங்க பெத்தவங்க கொடுக்கலன்னா எவன் கொடுப்பான் எனக்கு? உங்களுக்கு ஒரு பாடம் கத்து கொடுக்கணும் தான் தம்புராவ வித்த. பாத்தியாடி, இன்னையோடு இதுக்கு ஒரு முடிவு கட்டி ஆகணும். இனிமே ஒரு நிமிஷம் கூட அவன் முகத்தில் நான் முடிக்க மாட்டேன். வீட்டு விட்டு வெளியே போச்சு. அந்த கவலையை அவருக்கு வேணாம்னு சொல்லுங்க, நான் போயிட்டே இருக்கேன். எங்க போறேன்? எங்க போறேன்? டெல்லிக்கு. டெல்லியில என்னவா? நான் என்ன பாட்டுக்கு சரியா பண்ண போறேன், அங்க போய் வேலை தேடிக்குவேன். உள்ளூர்லயே வேலை போகாதவன் வெளியூர்ல போய் கிழிக்க போறானாமா? ஒண்ணும் இல்லைனாலும் உங்க மூஞ்சியில முடிக்காம இருக்கலாம்ல. பல்லு உட பேராஸ்கல் பாட்டியடி. ஏன் கத்துறீங்க? பேசும்போது மாத்திரம் என்ன எட்டு கட்ட சுருதி? லுக்கியர், உங்க தம்புரா வித்த பணத்துல தான் நான் டெல்லிக்கு போறதுக்கு டிக்கெட் வாங்கியிருக்கேன். அங்க போய் வேலை கிடைச்ச உடனே முதல் காரியமா உங்க பணத்தை திருப்பி அனுப்பிச்சிடுறேன். என்ன பேசுறேன் நீ பேசுற? நீ ஒண்ணு வெளியே எல்லாம் போக வேண்டாம். போகட்டும், விட்டு வச்சா நாளைக்கு அப்பனையே வித்துட்டு வந்து நிற்பான். எவன் வாங்குவான்? அவர் உன்னை புரிஞ்சுக்க மாட்டேங்கிறாரு, நீ அப்பாவும் புரிஞ்சுக்க மாட்டேங்கிற. ரெண்டு பேரும் பிரிஞ்சிருந்தா புரிஞ்சுக்குவோமோ என்னமா? ஆனா ஒண்ணு, தெரு தெருவா அலைய வேண்டி வந்தாலும் சரி, இசை மேதை கான கலாதர வித்வான் நீடாமங்கல சுந்தரம் பிள்ளையோட மகன் மாத்திரம் சொல்லிக்கவே மாட்டேன். அவரோட பேரை நான் யூஸ் பண்ண மாட்டேன், என் பேருக்கு முன்னால இருக்கிற இனிஷியல் தவிர. ஊருக்கு போய் ஒரு கௌரவமான வேலை கிடைச்சதும் லெட்டர் போடுறேன் உன் பேருக்கு. அது வரைக்கும் யுவர் சன் இஸ் லாஸ்ட். இப்ப சொல்றதுக்கு பாரதியார் பாட்டு ஒண்ணும் கிடைக்கலையா? துச்சமாக வெண்ணி நம்மை தூறு செய்த போதிலும் அச்சமில்லை அச்சமில்லை அச்சம் என்பதில்லையே. பிச்சை வாங்கி உண்ணும் வாழ்க்கை பெற்றுவிட்ட போதிலும் அச்சமில்லை அச்சமில்லை அச்சம் என்பதில்லையே. உச்சி மீது வானிடிந்து வீழுகின்ற போதிலும் அச்சமில்லை அச்சமில்லை அச்சம் என்பதில்லையே. நம்ம காதல்னால எனக்கு மட்டும் கஷ்டம் இல்லைன்னு நீங்க சொல்ல வேண்டாம். எனக்கு உங்ககிட்ட எந்த சுபாவம் பிடிக்கலன்னா உங்களே நீங்க தியாகியா நினைச்சுக்கிறதா, அதனாலயும் சொல்றேன். கூட கூட சொன்ன அதுக்கு பேர் பிராம்டிங் இல்ல, கோரஸ் பாட்டு. நான் என்ன சொல்ல, சரி என்ன சொன்னீங்களா சொல்லுங்க. நான் எப்ப விடுறேன்னு அப்ப எடுத்துக் கொடுங்க.
நம்ம காதல்னால எனக்கு மட்டும் கஷ்டம் இல்லைன்னு நீங்க சொல்ல வேண்டாம். எனக்கு எனக்கு உங்ககிட்ட எனக்கு உங்ககிட்ட எந்த சுபாவம் பிடிக்கல? தியாகி, நீங்க உங்களையே தியாகியா நினைச்சுக்கிறதுனாலதான். என்னாச்சு? அங்க ஒரு ஆளு நம்மளை எட்டிட்டு பாத்துக்கிட்டு இருக்கான், தாடி வச்சு தடிய. நானும் பாக்குறேன், ரொம்ப நேரமா நம்மளே ஒளிஞ்சு ஒளிஞ்சு பாத்துக்கிட்டு இருக்கான் ராஸ்கல். என்னடா பாக்குறாங்க? எந்தாஷையுமே சொந்தம் சொல்லிக்க முடியாது, அதனாலதான் இந்தியன் சொன்னியா. அடி ஒண்ணு படலையே. ரொம்ப பெருமையா நினைச்சேன், ஆனா நீ ஒரு மூணாம் தர வேசி மாதிரி நடந்துட்டே. இந்த பாரு, நீ உடம்புல ஒண்ணுமே இல்லாம வந்த நின்னா கூட அதை பார்த்து மயங்கரமா நான் இல்ல. டோன்ட் டேக் மீ ஃபார் எ செக்ஸ் ஸ்டார் இடியட்.
பாத்தீங்க? லிப்ட் ரொம்ப முக்கியம். சாப்பாடு நல்லா இருக்கா? வாய்ஸ் ஃபைன். நீயும் நல்லா இருக்க. நாளைக்கு லிப்ட் கிடைக்குமா? மெனுவா இருந்தாலும் சரி, மென்னா இருந்தாலும் சரி, தினமும் சேஞ்ச் இருக்கணும் எனக்கு. என்கிட்ட பணம் இல்ல. இல்ல, நேத்து ஒரு இந்தி டிராமா போனிய, அந்த பணம் என்னாச்சு? உப்பு புளி மிளகா வாங்க வேண்டாம், என்கிட்ட காலனா கூட இல்ல. பத்து மாசம் சுமக்க வச்சு பெத்த அப்ப காலனா அரேனாவும் கூட மக கால விழ வேண்டியிருக்கு. வெக்க கேடு. பாட்டிய கண்ட்ரி இப்பதானே மூணு வருஷமா சம்பாதிக்கிற, பதினஞ்சு வருஷமா உன்ன வளர்த்தனே, அதுக்கு என்ன கணக்கு? ஒரு வருஷத்துக்கு ரெண்டு ரூபா வச்சுக்கோ. பதினஞ்சு வருஷம், பதினஞ்சு இன்ட்டு ரெண்டு முப்பது. ஒரு பெத்த அப்பனுக்கு முப்பது ரூபா கொடுக்க கூடாதா? கேக்குறப்பெல்லாம் என்ன பெத்த அப்பன் மேல ஆணையா சொல்றேன், கொடுக்க மாட்டேன். ஒரு தொந்தரவு இருக்காது, அதுக்கு தான் வத்தி பட்டீங்க. எங்க வத்தி பட்டி? நீ கேட்டா தரமாட்டிய? அதாவது எதுவும் செஞ்சிக்க மாட்டாங்கிற நம்பிக்கை தானே உனக்கு? இத பார், கொளுத்திக்க போற. சொல்லு, கொளுத்திக்கட்டா? கொளுத்திக்குவேன். சொல்லு, கொளுத்திக்க போற. அப்ப கொளுத்திக்க போற, பாத்துட்டு பேப்பர்ல வரும். கொடுக்க போறியா இல்லையா? என் பணம் கொடுக்கறியா இல்லையா? கொளுத்திக்குவேன், கொளுத்திக்குவேன், கொளுத்திக்க போற. வெயிட் பண்ணவா? பணம் வைக்கிற இடத்த அடித்தடி மாத்திர. எவ்வளவு வேணும்? முப்பது ரூபா. உங்க அப்பா சொத்தை எல்லாம் சாம்பல் ஆக்கிட்டீங்க, உங்க அம்மாக்கும் கொள்ளி வச்சிட்டீங்க, நான் மாத்திரம் பாக்கி. எனக்கும் கொள்ளி வச்சுட்டு அப்புறமா இதை பண்ணிக்கங்க. இந்தாங்க. உனக்கும் கொள்ளி வச்சுட்டு நான் எங்கம்மா போவோம் பணத்துக்கு? என் நிலைமைய பாத்தீங்களா மிஸ்டர் ரங்கன்? ஆனா உங்களுக்காக நான் பரிதாபப்பட மாட்டேன். ஏன்னா இதெல்லாம் நீங்களா செஞ்சுக்கிட்டது. அந்த ஆள் மிரட்டும் போதெல்லாம் நீங்க பணம் கொடுக்கறதுனாலதான் அவருக்கு பணம் வேணுங்க போதெல்லாம் உங்களை மிரட்டுறாரு. அதுதான் என் தலையெழுத்துன்னு நினைச்சுக்கிறேன். உங்க தலையெழுத்து மண்ணாங்கட்டி. இந்த நாட்டு பெண்களுக்கே தான் தலையெழுத்து. அடிமைத்தனம். சின்ன வயசுல பெத்தவங்களுக்கு அடிமை, வயசு வந்ததும் ஒரு வாலிபனுக்கு அடிமை, கழுத்துல தாலி ஏறது புருஷனுக்கு அடிமை, அதுக்கப்புறம் வாழ்நாள் பூரா பெத்து போட்டதுங்களுக்கு அடிமை. அடிமை, அடிமை. ஐயோ, என்னைக்கு தான் நீங்க எல்லாம் வெளியே வர போறீங்களோ? புதுமை பெண்ணா? புதுமை பெண் பைத்திகாரத்தனமா பாரதி கனவு கண்டு வச்சுட்டு போயிட்டான். ஆனா நீங்க எல்லாம் உருப்பிட போறதில்ல. இல்லன்னா இப்படிப்பட்ட மனுஷனை கட்டி மாறடிப்பீங்களா? இப்படிப்பட்ட ஒரு அப்ப இருந்தா என்ன செத்தா என்ன? மிஸ்டர் ரங்கன், பத்த வச்சுக்கன்னு விட்டுற வேண்டியதாங்க. நீங்க எதுவும் பேச வேண்டாம், இது எங்க குடும்ப விஷயம். ஆஹா, தெரியுமே இதுவும் சொல்லுவீங்கன்னு தெரியும். நெஞ்சு பொறுக்குதில்லையே, இந்த நிலை கட்டமாந்தரை நினைத்து விட்டால் நெஞ்சு பொறுக்குதில்லையே. டேய், ஒத்துமையா இருக்கிற அப்பனுக்கும் பொண்ணுக்கு நடுவுல பாலிடிக்ஸ் பண்றியா? அயோக்கிய பயல. என்னடா பண்ணுவ, என்ன பண்ணுவ? எத்தனை லிட்டர் மண்ண ஊத்திட்ட? ரெண்டு லிட்டரு. பத்து மானுக்கு. எதுக்கு? கொள்ளு வைக்க போறேன். யாருக்கு? உனக்கு. என்ன விட்டுறா? நான் செத்துற வேணா என்ன விட்டுறா? கொஞ்ச நேரத்துக்கு முன்னாடி ஆசைப்பட்டேன். அப்ப ஆசைப்பட்டே பாதம் இல்ல, விட்டுறா. ஆசை இல்ல. பதினஞ்சு நூறு பக்கத்துல இல்லடா, அப்படி இருந்தாலும் தண்ணிக்கு பஞ்சண்டா. ஐயோ, சிறிது சிறிது. இனிமே சும்மா அந்த பொண்ணை மறட்ட மாட்டேன். இனிமே நான் மறட்ட மாட்டேடா. சத்தியமா? சத்தியமா மறட்ட மாட்டேடா. நீ பத்திர சீட்டியாடு. அன்னைக்கு நடந்ததுக்காக மறுபடியும் மன்னிப்பு கேட்கிறேன். எனக்கு கூட கொஞ்சம் பெயிண்டிங் எல்லாம் தெரியும்.
என்னன்னு கேக்குறீங்களா? சிவப்பு ரத்தம். வழக்கமா எல்லாரும் வன்முறைன்னு சொல்லுவாங்க, ஆனா நான் சொல்றது பாரதி சொன்ன விழிப்புணர்ச்சி, இல்ல பெரியார் சொன்ன மறுமலர்ச்சி. பசி, புரட்சி, வறுமை, இது என்ன சொல்லுங்க பார்க்கலாம். செழுமை, டிஸ்டன்ஸ் தூரம், காலம், சுபம், காதல், ஆடி போதுரா, காசு கொடுத்து வாங்கினதுரா. நீயும் வந்தாதான்டா மூணு பேரும் டிவைட் பண்ணி குடிக்க முடியும். டேய் நாக்குல எச்சு உருதுடா. டீய குடிச்சதுக்கு அப்புறம் தான்டா சுட்ட பழம் சாப்பிடணும். இதோ பத்தியா பத்தியா ஃப்ரெஷ்ஷா பொறிக்கினதுரா. டேய் ஏன்டா அப்படி படுத்துறான்? பேசாம நாம குடிச்சிருவோமா? அப்புறம் மேல விழுந்து புடிங்கிருவான்டா. அவனும் குடிக்க மாட்டேங்கிறான், நம்மளையும் குடிக்க விட மாட்டேங்கிறான். டாக் இந்த மேஞ்சர் மாதிரி ஏன் இப்படியே? டேய் நாலு நாள் அம்மாவை பாக்கல இல்ல? அதான இன்னைக்கு கூட அம்மா டிராமா எங்கேயோ இருக்க. நான் பார்த்தேன் நோட்டீஸ்ல. எங்க? கலாட்சேத்திரால. டேய் டீடா. டேய் டீ